அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் டு சஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு குலாப் ஜாமுன் பண்ண போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா தேங்காய் வச்சு பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நம்ம நார்மல் குலாப் ஜாமுனோட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. நான் இன்றைக்கி அரை கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் எடுக்கிறேன். இது உங்கள்கிட்ட இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் கூட எடுத்துக்கலாம். நல்லா பொடியாக துருவிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜில் காஞ்சி போன தேங்காய் இருக்கும் இல்லையா, அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அரை கப் அளவுக்கு பால், இது ரெண்டும் நல்லா கலந்து விடலாம். அடுப்பு வந்து சிம்மில் தாங்க இருக்கணும். இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க, நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் எடுத்தாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் அரை கப் அளவுக்கு மைதா மாவு, நீங்கள் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது மூணையும் நல்லா கலந்து விடலாம். மூணுமே ஒரே அளவாக இருக்கணும். உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இல்லைனா கிளாஸ் இல்லைனா பவுல் செட் பண்ணிக்கோங்க, அதில் நீங்கள் அளவு எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேங்க. இந்த நெய் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். எல்லாம் ஒன்று சேர கலந்து விட்டாச்சு. எல்லாம் ஒன்று சேர வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ மூடி போட்டு மூடிடலாம். இந்த கடாயோட சூட்டிலே இந்த மைதா மாவு கொஞ்சம் வேகும், ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இந்த டைமில் நம்ம சுகர் சிரப் செஞ்சிடலாம். வாங்க, அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. இதில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். நம்ம தேங்காய் பால் மைதா மாவு மூணுமே அரைக்கப்படுத்தோம், அப்படியே டபுளாக எடுக்கிறோம். அவ்வளோதான். நீங்கள் எதில் எடுக்கிறீங்களோ அதில் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு தண்ணி, ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி குங்குமப்பூ சேர்க்குறேங்க. உங்கள்கிட்ட குங்குமப்பூ இல்லை அப்படின்னா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு பிசுக்கு பதம் வரணும், அதற்கு வெயிட் பண்ணலாங்க. அரை கம்பி பதத்துக்கு மொத பதம் இங்கே பார்த்தீங்களா, ரெடி ஆயிடுச்சு. பிசு பிசுன்னு இருக்கணும். இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மாவு போய் பார்க்கலாம். வாங்க, மாவு பாருங்க நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்போ தான் குலாப் ஜாமுன். ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் நல்லாவே பசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து கொடுத்து பசைஞ்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா பசையணும். இந்த குலாப் ஜாமுன் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இங்கே பாருங்கள் மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாகிடுச்சு அப்படின்னு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போது நம்ம குலாப் ஜாமுன்லாம் உருண்டை போட்டு நம்ம வந்து பொறிச்சு எடுத்துருவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம டிசைன் பண்ண போகிறோங்க. பார்க்கவும் அழகாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் இப்போ உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ டிசைன் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி ஸ்கியூவர் எடுத்திருக்கேன். இங்கே டூத் பிக் கூட எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கிராஸ் போட்டாச்சு. அந்த கிராஸை கீழே வரைக்கும் கொண்டு வந்துக்கலாம். இங்கே பாருங்கள் நாளையுமே இந்த மாதிரி கொண்டு வந்துக்கலாங்க. இப்போ நடுவில் இந்த மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. ஈஸிங்க டிசைன் பண்ணுறதும். இப்போ மேலே பண்ணியாச்சு, அதே மாதிரி கீழேயும் பண்ணணும். அதே மாதிரி கீழேயும் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். சாதாரண ஒரு டூத் பிக் வச்சு எவ்வளோ சூப்பராக டிசைன் பண்ணிட்டோம் பாருங்கள். ஈஸியாக செஞ்சிடலாங்க, ரொம்ப கஷ்டம் கூட கிடையாது. இந்த டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ மேலே கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு, ஒரு பூ மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சதுக்கப்புறம் பொறிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் செஞ்சுட்டேங்க. இப்போ பொறிக்க ஆரம்பிச்சிடலாம். கடாயில் எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருந்தாலே போதும், அடுப்பு வந்து மீடியமில் இருக்கட்டும். இது போட்டோடனே தொடக்கூடாது, கொஞ்சம் பொறிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம தொடணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க, அப்படி இருக்கட்டும். கீழே கொஞ்சம் கலர் வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம திருப்பி போடலாம். அப்போ தான் நமக்கு டிசைன் வந்து ஒரே மாதிரிக்கு இருக்கும். மெதுவாக திருப்பி போடணும். அந்த பக்கம் கொஞ்சம் கலர் வரட்டும், நம்ம எடுத்துடலாம். ரெண்டு பக்கம் நல்லா கலர் வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்படி எல்லாத்தையும் பொறிச்சிடலாங்க. எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது ஊறுறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்குங்க. ஏன்னா நம்ம எந்த ஒரு இதுவுமே சேர்க்கல இல்லையா, பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்கல இல்லையா. அதனால கொஞ்சம் ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 3-4 மணி நேரமாவது ஆகும் ஊறுறதுக்கு. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். வெயிட் பண்ணலாம் ஒரு 3 மணி நேரம் வரைக்கும்.
மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இந்த குலாப் ஜாமுன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து இனி வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.